ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். ஏசாயா 61:1 இப்படி சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியானவர் நம் மேல் இருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியின் மீதும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதன் மீதும் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார் என்பது எவ்வளவு சந்தோஷமான செய்தி அல்லவா? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம் மேல் இருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம். நமக்குள் இருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம். நம்மோடு இருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம். எதற்காக? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். உங்களை ஏன் அபிஷேகித்தார் கர்த்தர்? உங்களை ஏன் தெரிந்தெடுத்தார் கர்த்தர்? உங்களை எதற்காக பெயர் சொல்லி அழைத்தார் கர்த்தர்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுங்கள், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுங்கள், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை சொல்லுங்கள், இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், கட்டுண்டவர்களுடைய கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள், இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை கட்டுங்கள், இருதயம் நொறுங்கி போயிருக்கிற மக்களுடைய காயங்களை கட்டுங்கள், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை சொல்லுங்கள், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை சொல்லுங்கள், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். அல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆம், கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஒவ்வொருவர் மேலும் இருந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அபிஷேகம் எங்களோடு இருப்பதாக. உம்முடைய கரங்களில் எங்களை கொடுக்கிறோம் நன்றி. அப்படி செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நாள் அற்புதமான நாளாக இருக்கும். ஆமேன்.